நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாட்களும் வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வருகிறார். அந்த கிருபைகளுக்காகத்தான் கடவுளுக்கு எப்போ நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளை வாழலாம். வேதத்தில் பகுதியை வாசிக்கும் போது 1 Samuel 3:18 சொல்கிறது, அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமாதபடி செய்வாராக அப்படின்னு சொல்லி ஒரு பிரதான ஆசிரியர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் பிரதான ஆசிரியர் தன்னுடைய பழக்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தில் அவர் வளர்க்கலை. ஆனால் ஆசாரியராக இருந்தார் ஒழிய கடவுளுக்கு பிரியமான முறையில் அந்த பிள்ளைகளை வளர்க்கணுங்கிற முறையில் வளர்க்கலை. அவருக்கு 2 பிள்ளைகள் ஓப்பனே பிரேகாஸ் சொல்லி 2 பிள்ளைகள் கடவுளுக்கு பயப்படாத பயத்தில் வளர்த்ததுனால ஆண்டவர் நிறைய விதமான காரியங்களை எச்சரித்து சொன்னார். எத்தனை விதமான காரியங்களை சொன்னார், உன் மகன்கிட்ட சொல்லு, என் மகன் பிள்ளைகளிட்ட சொல்லு, உன் பிள்ளைகள் சரியான பாதையில் இல்லை அப்படின்னு ஆண்டவர் எவ்வளோ எச்சரித்தார். எச்சரித்தாலும் அவங்க அந்த வார்த்தையை கேட்கலை, வார்த்தை செவி கொடுக்கலை. அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப விதமான கஷ்டம், மனசு பாரம். அதனால ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகள் வந்து பிரதான ஆசாரியர் இருக்காங்க, எனக்கு அடுத்த பணியில் கடவுளோடு பேசக்கூடிய தூதருக்கு அடுத்த பணியில் அவங்க இருக்காங்க, இருந்தாலும் அந்த காரியத்தை அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைராக்கியம் கொண்டார். இன்றைக்கி வாழ்க்கையில் அநேக மக்கள் பார்த்திங்கன்னா, நம்ம பெரியாளாக இருக்கோம், ஆசாரியராக இருக்கோம், ஊழியராக இருக்கோம், நமக்கு எல்லா காரியமும் வாய்க்கும்னு சொல்லி என் குடும்பத்தை விட்டுருந்தாங்க. நிறைய பேர் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வளர்த்து வளர்க்கலை, குடும்பத்தை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தலை, சரியான முறையில் நடத்தலை. ஏன்னு கேட்டால், தான் ஆண்டவர்கிட்ட ஊழியக்காரன் இருக்கிறதுனால அவங்க எல்லா காரியம் கடவுள் நடத்தி தருவார்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தவறான செயல். அதனால தான் இன்றைக்கி வெளியதாக இருப்பது கஷ்டங்களை அனுபவிக்குது. ஏன் கஷ்டங்களை அனுபவிக்குன்னா, ஒரு குடும்பத்தில் சில வீட்டில் குடும்பத்தில் பெரிய தருத்திரங்கள் வருது, கஷ்டங்கள் வருது. ஏன் வருதுன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கறதில்ல, இதனுடைய காரியங்களை தன்னை ஒப்பு கொடுக்கறதில்ல. அப்படின்னால அவங்க கஷ்டம். ஏலி வந்து பிரதான ஆசிரியர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த பிரதான ஆசிரியர் தான் அவன் நியாயாதிபதி, அவன் தான் ஜட்ஜிமெண்ட்டே, அவன் ஜட்ஜி தான். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு சீஃப் ஜட்ஜி இருக்க மாதிரி அவர் தான் ஜட்ஜி. மக்களுக்கு ஞானத்தை தரக்கூடியவர், மக்களுடைய கிருபை தரக்கூடியவர், மக்கள் மாதிரி இறக்கத்துக்கு பாராட்டக்கூடியவர், கடவுளோடு பேசக்கூடிய தூதன் அவர் தான். அப்படி இருக்க காலத்தில் பிள்ளைகள் மேலே எரிச்சல்னால ஆண்டவர் அந்த சங்கரிக்க காத்திருந்தார். நீ கடவுளுக்குரமான பாவத்தை செய்யும்போது, ஆண்டவுக்குரமான காரியம் செய்யும்போது ஆண்டவர் பொறுத்து பொறுத்து தான் சில காரியங்களை பார்ப்பார். எவ்வளோ கிருபையுள்ள காலத்தில் எவ்வளோ காரியத்தை மன்னிச்சு பாராரு. ஆனால் சில பேர் மன்னிப்புக்கு கடவுளுக்கு ஒத்து போகிறதில்லை, எவ்வளோ கஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவர் எச்சரித்து தான் கடைசியில் தான் பனிஷ்மெண்ட்டு கொடுப்பார். அதே போல் இந்த ஏலியுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, 2 பிள்ளைகள் யுத்தத்துக்கு போகிறாங்க, 2 பேருமே மறித்து போகிறாங்க. மறித்து போகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய உடன்பிடிக்க பெட்டியும் பிடிக்கப்பட்டு போகுது. ஏன் பிடிக்கப்பட்டு போகுது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால இந்த பெட்டி ஒன்று இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே முறிவெடுத்து அந்த பெட்டி அவங்க கையில் மாட்டிக்கிறது. மாட்டிட்டு இதெல்லாம் ஏலி கேள்விப்படுறான். ஏலி கேள்விப்பட்டு 98 வயசு அவனுக்கு, ஏலிக்கு ஒரு பிரதான ஆசிரியருக்கு வயசு 98, 2 கண்களும் பார்க்க முடியாத அளவுக்கு வயதான காலத்தில் மங்கி போயிடுச்சு. இந்த செய்தி கேட்ட உடனே அவன் மல்லாக்க விழுந்து கீழே விழுந்து அவன் பிடறி ஒழிஞ்சு இறந்து போகிறான்னு சொல்லி விதத்தில் வாசிக்கும். அது வாசிக்கிறது மாத்திரமல்ல, எவ்வளோ சில காரியத்தில் ஆண்டவர் எச்சரிக்கார். தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிக்கார். முதலாவது ஏலிக்கு பிறகு அடுத்த தீர்க்கதரிசியாக சாமியல் வர்றார். சாமியல் எப்படி வர்றார்னா, ஒரு எல்கானா ஒரு மனுஷன், அவனுக்கு குழந்தைகள் இல்லை. முதல் மனைவிக்கு பெரிய நாளுக்கு குழந்தை இருக்குது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால ரொம்ப வேதனைப்படுறா, கஷ்டப்படுறா, கண்ணீர் விட்டு அழுறா. ஆனால் ஆண்டுகிட்ட பொருத்தனை பண்ணுறா, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானா, அவன் தலையில் சவரங்கத்தி போடுறதில்லை, அவங்க பிரியமான முறையில் வளர்ப்போம், பிரியமான முறையில் வாழ வைப்பேன், அவன் நிறைய வேண்டிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறா.
பொருத்தின பொண்ணு ஆண்டவர் பார்த்து அவனுக்கு விருப்பப்பட்ட ஒரு குழந்தைய சாமியில் வாழ்க்கையில் கொடுக்கார். வாழ்க்கையில் கொடுத்த குழந்தை கடவுள் பிரியமான மனுஷனாக வாழ்கிறான். அவள் பொருத்தின பண்ணபடி அந்த குழந்தையை கொண்டு ஆலயத்தை கொண்டு விட்டு வந்துடுறான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை சில பிள்ளைகளை கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு சேர்க்கும்போது எவ்வளோ அழுறோம். சின்ன பிள்ளைகள் கொண்டு விட வேண்டியிருக்கேன் நினைக்கானா, அவள் குழந்தையிலே கொண்டு விட்டுருதா. காரணம் கேட்டால் அவன் ஆண்டு கேட்ட உடன்படிக்காதான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவிடானா, பெருநாய்க்கு வளர மட்டும் ஒரு குளித்து சீம்பிடன்னு கிருபை நான் வாழ்க்கையில் தந்து அந்த வழி நடத்துன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணி தான் கொண்டு விடுறான். உடன்படிக்கை கொண்டு விடும்போது தேவாலய ஆலயத்தில் ஆலயம் தான், படுக்கணும் கொள்ளணும் வாழணும் எல்லாமே தேவனுடைய ஆலயம் தான். ஒரு நாள் அவன் லைட்டெல்லாம் அணைச்சிட்டு படுக்கிறான், ஏலி பக்கத்தில் படுத்துருக்கிறாரு. படுத்துருக்கும் போது ஆண்டு வந்து கூப்பிடுறாரு, சாமியிலேன்னு கூப்பிடுறாரு. சாமியிலேன்னு கூப்பிட்ட உடனே ஏறி எந்திரிச்சு ஓடுறாரு. நம்முடைய எஜமான் தான், நம்முடைய குரு கூப்பிடான்னு சொல்லி ஓடுறான். அவன் அவன் சொல்கிறான், என் மகனே நான் உனக்கு கூப்பிடலடா, போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் படுத்துக்கிறான், மறுபடியும் ஆண்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே மறுபடியும் ஏலிகிட்ட ஓடுறான். ஏலி சொல்ல கூப்பிடல, தம்பி நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மறுபடியும் சாமியில் ஆண்டர் கூப்பிட்றாரு. கூடும்போதே ஏலிகிட்ட ஓடும்போது ஏலி சொல்கிறான், பிள்ளை ஆண்டனை கடவுள் கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உன்னை ஆண்டு கூப்பிட்றாருப்பா, கூப்பிட்டா சொல்லும் அடியும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதே மாதிரி படுத்திருக்கான். படுக்கும் ஆண்டு திரும்பி வந்து சாமியிலே சாமியில் கூப்பிட்றாரு. கூடும்போது அவன் சொல்கிறான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டோடைய நடக்கக்கூடிய காரியங்கள், ஏலி என்னென்ன காரியம் செய்தான், பிள்ளைகளுக்கு உதவான என்ன காரியம் செய்தான், திருச்சபைக்கு உதவான என்ன காரியம் செய்தான், சிறுவில் ஜனங்கள் அழிந்து போகிறதுக்கு காரணமாக எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறார். பார்த்துட்டு அவன் எல்லா காரியம் சொல்கிறார். எல்லா காரியம் சொன்ன உடனே எல்லா காரியம் ஒன்று சின்ன பையன் தான், அதனால ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியம் சொன்ன உடனே டே காலம் எழும்பி கதவெல்லாம் திறக்கும் போதை ஏலி கூப்பிட்றார். ராத்திரி ஆண்டு தகப்பு ஆண்டவர் கூப்பிட்டாரப்பா என்ன சொன்னாருங்க. ஆனால் தரிசனத்தை சொல்ல பயந்தான், அவன் சொல்லதுக்கு பயந்தான். ஆனால் ஏன்னு தெரியுனா தனக்கு குரு, அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும், அவனுக்கு குரமாக ஆண்டவர் பேசியிருக்காரு, எப்படி அவன்கிட்ட போய் சொல்ல முடியும்னு பயப்படுந்தான். ஆனால் அவன் ஏலின்னு சொன்னான், நீ பயப்படாத என்கிட்ட சொல்லு, நான் ஆண்டு நீ பயந்து எனக்கு சொல்லாமல் இருந்தனா அதுக்கு அநீதியாக சில காரியங்களை அனுபவிப்பான்னு சொல்லி அவன் பயமுறுத்துறான். பயமுறுத்தவுடனே எல்லா காரியத்திலும் ஒன்று விடாமல் சொல்லிவிடனே அவன் சொல்கிறான், அவர் கர்த்தர், அவர் தமக்கு பார்வைக்கு நலமாறுபடி செய்வார் சொல்லி சொல்கிறான். இன்றைக்கி கடவுளுடைய கவன கருத்தர்கள் மனசை நினச்சிட்டு நம்ம வாழ்ந்தாலே இந்த வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். கடவுள் தித்தி பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம வாழும்போது அவர் கருத்தர் பார்ப்பார், எல்லா காரியத்தையும் சரி செய்வான்னு சொல்லி எண்ணத்தில் உள்ள மனுஷன் நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் கடவுள் பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்போது நம்ம எடுத்து போடணும். எடுத்து போட்டு ஆண்டவர் பிரியப்படுத்தக்கூடிய காலங்களில் தான் வாழணும். ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு கடந்து போது எந்த மனுஷனும் யாரையும் எடுத்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தில் வாழ்கிறோம், அப்படிப்பட்ட காரியத்தில் வாழும்போது கடவுளுக்கு பிரியமில்லாத காரணம் எடுத்துப்படணும். நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு துஷ்டி இடத்துக்கு ஒரு குடும்பத்தில் இறந்து விட்டால் 45 வயசோடு சொன்னாங்க. அந்த பிள்ளைகளை மனைவியை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருந்தது. ஏன் வேதனையாக இருந்ததுன்னா, அந்த கணவன் இல்லாமல் பிள்ளைகள் என்ன செய்யும், மனைவி என்ன செய்வா, ஐயோ இந்த பிள்ளைகள் நடுவேதான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டா தான் சங்கீதக்காரன் சொல்லலாம், பாதி வேலையை எடுத்துக்கொள்ளாதுன்னு ஆண்டிட கேட்கான். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், பாதியில் எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கூடாதுன்னா, பாதி விஷயம் எடுத்து போயிட்டால் அந்த மனைவி வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், பிள்ளைகள் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், இப்படி எத்தனையோ விதமான காரியங்கள் அழிஞ்சு போயிடும். அதுதான் பாதியை எடுத்துக்கொள்ளாதுக்கான். எடுத்து வந்து வீட்டுக்கு போய் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. பார்த்து ஜெபம் பண்ணிட்டு ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே போயிட்டோம். போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது தான் வழியில் சொன்னாங்க, அந்த மனுஷனுக்கும் குருவானவருக்கும் ஏதோ பிரச்சனை, அந்த மனுஷனும் குருவானுக்கும் ஏதோ பிரச்சனை. ஆனால் அவன் கேட்டுகிட்டே இருந்தானா, நான் குருவானை ஏற்றி பேசிட்டேன், எனக்கு எது பனிஷ்மெண்ட் வந்துடுவோம்னு பயந்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த பயத்துமே அப்பா அவனை சாகடிச்சிருச்சு, அந்த பயமே அவன் சாகடிச்சிருச்சு. ஊழியக்கார் குரோமாக பேசிட்டேன்னு சொல்லி அது காரணம். சில பேர் தூண்டி விட்டுருந்தாங்க, தூண்டி விட்டு சரி இப்படி பேசிக்கோ, நீ தூண்டி விட்டீங்கன்னா அவங்களால பேச முடியாதுங்கிறதுக்கா ஒரு அப்புறாணி கிடச்சா அவனை தூண்டி விட்டுருந்தாங்க. இப்படி நிறைய காரு பேர் வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவர் பிரியப்படுத்தாத காரியங்கள், அவன் அந்த கடவுளுக்கு உரோமாக பேசுறதுனால ஊழியக்காரன் அங்கே அபிஷேகம் விட்டான்ல, தாவிதது தான் கடைசி பயந்தான். என்ன ஊழிய சவுலால் தேவனா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே என் கையை வைக்கக்கூடாதுங்க. ஒரு அமேலேக்கியன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி சவுல் இறந்துட்டு போயிட்டார் சொல்லி வார்த்தான். என்ன சொல்லி போய் சொல்கிறான், அவன்கிட்ட ஏதாவது சாமுவேல்கிட்ட ஏதாவது லாபம் கிடைக்கும், ஏதாவது சௌரியம் கிடைக்கும்னு நினச்சி போய் சொல்கிறான். ஆனால் அவர் தீர்க்கதரிசி, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, நீதியுள்ள ராஜா, கடவுளுக்கு பயந்த மனுஷன், தேவனா அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு ஒருத்தர் கொண்டுட்டான் அனுச்ச வார்த்தையில் கேள்விப்பட்ட உடனே அவனை பண்டையத்தில் கொண்டு போட்டுதான். இன்றைக்கி அப்படிப்பட்ட பயங்கள் வாழும் வாழ்க்கையில், ஏதோ வாழ்க்கை வாழ்கிறோம் வாழ்க்கை கிடையாது, மனுஷன் மிருகம் தான் வாழுது, ஏதோ பிறகுது வாழுது, அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த ஒரு வாழ்க்கையை கடவுளுக்கு பிரயோகமான வாழ்க்கையாக
கடவுள் பிரியமான வாழ்க்கையாக வாழ்றதுக்கு நம்ம கற்றுக்கிடணும் வாழ்க்கையில். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தான், உன் வழி ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கதா? காலையில் ஒரு மகா வந்து என்னை தேடி வந்தால காலையில் தேடி சொல்ல அழுதா, என்னுடைய பழி வாங்கிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவருடைய வழியே சரியில்லை. வழி நிறைய கேட்ட தவறான பேரை சில பேரை வழி நடத்தக்கூடிய வழியாக அவள் வழி வழி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன்னா, உன் வழி கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் தான் உன ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஒரு வழி கடவுளுக்கு பிரியமில்லாத வழியாக இருக்குது, ஆண்டவர் தேடாத வழியாக இருக்குது. அப்படி வழியாக இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் ஜெபம் பண்ணேன், கண்ணீர் விட்டு கண்டி கதறி அழுது. அதாவது எத்தனையோ ஆண்டுகளை திருடனாக இருந்தான், கொள்ளி அடித்தான், கொலகாரனாக இருந்தான், எத்தனையோ தான் வாழ்க்கையை வந்தான். ஆண்டோட சிலுவையை பார்த்தோன்னு சிலுவைக்கு வந்தோட மனமாற்றப்பட்டான்ல. சிலுவைக்கு பார்த்து எப்படி மனமாற்றப்பட்டான்? இவ்வளோ கஷ்டங்களை அனுபவி நம்ம தப்புகளை பண்ணோம், காரியம் செய்தோம். ஆனால் இவர் ஒரு பாவம் செய்யலையே, இவர் ஏன் இப்படி சிலுவைக்கு வரணும் அப்படின்னு நினச்சி, கொலை குற்றவாளி, கொலகாரன், குற்றவாளி, கொள்ளக்காரன், மனசாட்சியெலாம் வாழ்ந்தவன். அவன் என்ன சொல்கிறான்? அந்த சிலுவை காட்சியை பார்த்தோன்னு ஆண்டு கேட்கான், இன்றைக்கு நான் உடக்கூட பரதேசத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆண்டு பாவத்தை ஒப்புடுறான்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்தா தான் தேலி சொன்னபடி அவர் கர்த்தர் அவர் தமிழ் பார்வைக்கு நான் பிரியமானதை செய்வார்னு சொல்லி சொல்கிறான். பார்வைக்கு நலமானதை செய்வார்னு சொல்கிறான். நான் வழி ஒன்று ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கா, ஆண்டவரை தேடக்கூடிய வழியாக இருக்கா? இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு கடவுள் பயமே கிடையாது, கிறிஸ்தவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கிறிஸ்தவ கடவுளுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அன்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பழி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பழி வாங்கணும், அவங்களை இப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. தனக்கு ரெண்டு கண்ணும் போனான்னு போகிறதில்ல, எதிராளிக்கு ஒரு கண்ணு போகணும்னு நினைக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. இது கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவரை கனமிடக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவருக்கு முன்பான உண்மையான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அது விரும்புகிறார். உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து புரோஜனமே கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை கிடையாது. காரணம் கேட்டால் ஏதோ வாழ்க்கை, அது வாழ்க்கையே கிடையாது. ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்கார். இந்த ஒரு வாழ்க்கை நீ உண்மையாக வாழும்போது எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். நேற்று நாகர்கோவில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அவர் பெரிய ஒரு நீதிபதி. இன்னொரு நீதிபதியும் பார்த்தேன், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அந்த ஐயா பார்த்து அவர் சொன்னார், ஒன்றும் சொல்லலை, என் வாழ்க்கையில் 11 பேருக்கு நான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கேன்னார். எதுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், நியாயமாச்சு தவறு தவறுன்னு செஞ்சேன் அப்படின்னார். எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நீ மனம் திறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டார். ரிட்டையர்ட் ஆகிட்டார், நான் மனம் திறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு கொடுத்த பொறுப்பு, ஆண்டு கொடுத்த பொறுப்பை சரியான முறையில் முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். நான் போன இடத்துல அந்த ஐயா கூட பாருங்க, 10 ரூபா ஒரு போலீஸுக்கார் லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி வேலையை விட்டு நான் தூக்கிட்டேன் அப்படின்னா, ஜட்ஜில் இருக்கும்போது. காரணம் கேட்டால் பயப்படாத காரணம், தன் வாழ்க்கை கடவுள் பிரியமாக வாழ்ந்த இருந்தால், தன் கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால், ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால், ஆண்டவர் எந்த பயமும் நீ பயப்பட வேண்டாம். செலவு சொல்லுவாங்கல்ல, வழியில் மடியில் பணம் கனந்தான் வழியில் பயம் வாங்கல்ல. ஒரு தனி வழியை காட்டு வழியை போகும்போது வழியில் நிறைய பணமோ நகையை கட்டி கொண்டாலும் ஐயோ பிடிக்கிறானோ அடிச்சிருவானோன்னு சொல்லி பயப்படணும். நீ உண்மை வெறுமையாக போகும்போது உன்னை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. என்ன ஒன்றும் செய்ய போகிறாங்க? உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே. அன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை தான் உண்மை இல்லாத வாழ்க்கை, கடவுள் பிரியப்படுத்தாத வாழ்க்கை. இன்றைக்கி எத்தனையோ விதமான காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. காரணம் கேட்டால் திருச்சப காரியங்களை எது எடுத்தாலும் சரி, மனுஷன் நீதிங்கிறதே கிடையாது. நீதிசே யாரும் விரும்பலை. நியாயாதிபதி கர்த்தர் வாசல் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கண்கள் உலகமங்கும் உலாவிக்கிட்டு இருக்குது. அதை மனசில் வச்சு கடவுளுடைய கண் நம்ம மேலே பார்க்க போகுது, பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை மனசில் வச்சு வாழ்ந்தால் தான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நீ மற்றவங்களுக்கு நன்மை செய்தால் தான் உனக்கு நன்மை இருக்கும். ஆபேல பார்த்து காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபேல் வந்து காயினும் ஆபேலும் அண்ணன் தம்பிங்க. ஆபேல் வந்து கடவுளுக்கு பிரியமான காரியம் செய்தான், கொடுமையான குழந்தை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தான். காயின் அப்படி இல்லை, ஏதோ ஒரு கடமைக்காக செஞ்சான். ஆனால் ஆவியருடைய காணிக்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதி இவனுக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு. யாருக்கு? காயினுக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன கேட்டார்? உனக்கு ஏன் முகநாடி வேறுபட்டதுன்னு கேட்காரு. எரிச்சல் நல்லதோன்னு கேட்டார். நீ நன்மை செய்தால் உனக்கு லாபம், நீ பாவம் செய்வாயானா வீட்டு வாசப்படியே பாவம் படுத்திருக்கும், அது மட்டும் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் எச்சரித்தார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை நிறைய காரியங்களை எச்சரிக்கிறார். நிறைய காரியம் எச்சரிக்கிறது மாற்றம் இல்லை. ஏன் எச்சரிக்கிறார் ஆண்டவர் சொன்னால், இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும்,
ஆண்டவரை கனமண்ணக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த ஒரு வாழ்க்கையை கடவுளுக்காக கழிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், புரோஜனமான வாழ்க்கையாக இருக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்து எந்த புரோஜனம் கிடையாது. ஒரு வாழ்க்கை ஆண்டு தந்திருக்காரு, ஒரு வாழ்க்கையை கடவுளுக்கு புரோஜனமாக நீ வாழ்ந்தேன்னா வாழ்க்கையில் எந்த காரியமும் கிடையாது. கடைசியில் ஏறி என்ன அனுபவிச்சான், தன் கண்களுக்கு முன்பாக ரெண்டு பிள்ளைகளும் அந்த யுத்தத்தில் பெலிஸ்தருடைய ஈட்டிக்கு அவங்க இறை ஆயிட்டான். பெலிஸ்தர் ஆயுதங்களால் அவன் கொண்டு போட்டாங்க. இந்த செய்தியை கேட்கான், 98 வயசு வரைக்கும் வாழ்ந்த மனுஷன், தேவனுடைய பிரதான ஆசையாக இருந்த மனுஷன், தேவனுடைய ஆலயத்தில் பணிவிட செய்தக்கூடிய மனுஷன், கடைசியில் அந்த மனம் தாழாமல் தொடலை, அவன் உட்கார்ந்துற சேரில் மல்லாக்க விழுந்துட்டான். மல்லாக்க விழுந்து அவன் சூரித்த மனுஷனாக மிருந்த காரணத்தால் அவன் பிடறி நரம்பு பின்னால் உடஞ்சி இறந்து போயிட்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும். இன்றைக்கி அநேக பேர் துணிகரமாக சில காரியம் செய்கிறாங்க, ஊழிய காரியம் சொல்லிக்கிட்டு துணிகரமான பாவத்தை செய்கிறாங்க. நல்லதில்லை, பாவத்தை அறிக்கையிடணும். அறிக்கையிட மாத்திரம் இல்லை, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கை எடுத்துப்படணும், எடுத்துப்படணும். கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை கொண்டு வரவே கூடாது. ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கையில் நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. எதையும் ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். தாவீதா அதை தான் செய்தான். தாவீதா குணத்தில் சில செயல்பாட்டில் கடவுளுக்குரமாக இருந்துக்கலாம், ஆனால் அவனுடைய இருதயம் கடவுளுக்கு பிரியமாக இருந்தது. கடவுளுக்கு பிரியமாக இருந்தது ஏன் பிரியம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவரே அவனை சாட்சி கொடுத்தார். தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு. வேதத்தில் வாசிக்கும்போது அதுதான், அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும்போது, பின்பு அவனை தள்ளி, யாரை தள்ளி, சவுலை தள்ளி, ஈசாயின் குமாரிய தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி அவனுக்கு என பிரியமான செய்வான்னு சொல்லி அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு. காரணம் கேட்டால், ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற்றக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான், ஆண்டுடைய காரியத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, ஆண்டவரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? அதை ஆண்டு விரும்பு. நான் ஒவ்வொரு நேரத்திலும் நினைப்பேன், ஆண்டவரே என்னுடைய காரியம் உங்க பிரியமான காரியமாக இருக்கா, என்னை உங்க கனப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கா, என் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருந்தா இருக்குதா? சில சில எனக்கு தவறான எண்ணங்கள் வரும்போது கூட எனக்கு உதட்ட சிலுவை போடுவேன், சிலுவை போட்டு, ஆண்டவரே தவறான எண்ணங்கள் எனக்கு வேண்டாம், நான் உண்மை போல் வாழணும் அப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையில் வேண்டாம், உண்மை உண்மை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையாக முன்மாதிரியான வாழ்க்கையாக சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும் ஆண்டவரே. அவனுக்கு உங்களுடைய தாசர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, உங்களுடைய பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் அடையே நான் நினைப்பேன். அநேக குடும்பங்களை தருத்திரம். ஏன் தருத்திரம்? உண்மை இல்லை, உண்மை இல்லாத காரணத்தினால தான் நிறைய குடும்பத்தை தருத்திரம். வாங்கின கடன் கொடுக்கறதில்லை, கடன் வாங்க துணிகிறதில்லை, பயப்படுறதில்லை. யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்கிறது, ஆனால் கடனை கொடுக்கறதில்லை. ஒரு பயம் இல்லாத பயம். நீ கடவுளை சார்ந்து வாழ்ந்தா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை வந்து அனுமதிக்க மாட்டார், உன்னை அங்கீகரிக்க மாட்டார். நீ உன்னை அண்ணா தான் வேதத்தில் வாசிக்க, நீ அநேக பேர் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். வேதத்தில் ஏன் வாசிக்கனா, நீ கடவுளுக்கு பிரியமாய் வாழும்போது, ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவனை அங்கீகரிக்க காத்துக்கொண்டு நல்லவராக இருக்கிறார். அநேக மக்கள் வாழ்க்கை பாருங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், ஆனால் உண்மையாக வாழக்கூடிய பிள்ளைகள் கடவுள் பிரியமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இணைந்தனாக இருந்தேன், முதலுள்ள நானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்தினு காணவில்லைன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். கார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றையும் விடுதலை கொடுப்பான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம வழி ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்குதா? ஆண்டவரை தேடக்கூடிய வழியாக இருக்கிறதா? ஆண்டவரை கனமண்டக்கூடிய வழியாக இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத வழி வாழ்க்கையில் வேண்டாம். எப்படிப்பட்ட வழியாக ஆண்டவர், பிரியமில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சாமி, நீ எடுத்து போட்டு உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழத்துக்கான கிருபை தாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், வெள்ளத்தில் மீது 80 வருஷம் இருந்தாலும் பாடும் வேதம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாடு உள்ள உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நாம் இந்த ஒரு வாழ்க்கையும் கடவுளை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது தான் ஏலி சொன்னபடி கர்த்தர் பார்ப்பார்ல. நிறைய பேர் கடவுள் பார்க்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டுடைய கண்கள் உலகமும் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம சில பேர் நினைப்பாங்க, கடவுள் நம்ம பார்க்கலை, நல்ல வேலை அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் ஆண்டுடைய கண்கள் உலகம் முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆண்டுடைய அம்மா எந்த இடத்துல இருந்து எந்த காரியம் செய்யணும் உன்னை பார்த்து கொண்டு இருக்க, அதை மாத்திரம் மனசில் வச்சு, ஆண்டவரே என் பார்வைக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க, என் கண்களுக்கு பிரியமான பார்வை பார்க்க, என் இருதயமுக்கு பிரியமான காரியங்களை யோசிக்க, சிந்திக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சமயத்தையும் ஆண்டவரை கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உன்னை வழிநடத்தி உன்னை ஆசீர்வதித்து ஆபிரகாம் கொடுத்த வார்த்தைபடி பேரை என்னை பெருமைப்படுத்த வார்த்தைபடி என்னுடைய பேரை பெருமைப்படுத்தக்கூடிய நல்ல தகப்பனாக ஆண்டவர் இருக்கார்.
ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நோக்கி ஆண்டவரை கேட்கலாமா? ஆண்டவரே, ஏலி சொன்ன ஐயா, உன் பிரியமான மனுஷனாக இருந்திருப்பான்னு சொன்னால் அவன் பயப்பட வேண்டியதில்லை. உன் பிரியமில்லாத மனுஷனாக வாழ்ந்ததுனால தான், இப்படி காரியத்தை நிறைவேற்றாமல் போன காரணத்தினால தான் அவர் கர்த்தர் பார்வைக்கு நலமானபடி செய்வார்னு சொல்லி அவன் சொல்கிறான். காரணம் கேட்டால், கண்களுக்கு முன்பாக ரெண்டு பிள்ளைகள் இழந்து போயிட்டான். மருமகள் நிறமாதிய கற்பனையாக இருக்கும்போது தான் பினேகாஸ் இறந்து போகிறான். எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைக்கு காரணம். ஆண்டவரை பிரியப்படுத்தாத வாழ்க்கை நாங்கள் வாழக்கூடாதுப்பா. எத்தனையோ வந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஜோஷ்வா டிவி மூலமாக அநேக காரியங்கள் நிறைவேற்றப்படுது. தேவனை அறிந்து கொள்ளாத பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஜோஷ்வா டிவியோட நிறுவனத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், கடவுளுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், ஒரு ஆபிரகாமை போல் அவங்க ஆண்டவர் அழைச்சிருக்கார். ஒரு ஆபிரகாமை அழைத்து, நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து பழகி பெருகுவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தை கொடுத்தார் ஆண்டவர், அதே வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை அழைத்து நீங்கள் அவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்ய முடியாத கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். காரணம் கேட்டால், அவங்க பெற்ற ரட்சிப்பை, ஆண்டவர்கள் அவங்க பெற்ற மகிழ்ச்சியை மற்றவனும் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால வாழ முடியாத கிருபை தந்திருக்கிறார். காரணம் கேட்டால், இந்த ஆண்டவர் அறிந்து ஆண்டவர் அன்பு அறிஞ்சிக்கிட்டாங்க. நாம் அப்படிப்பட்ட மக்களாக வாழ்கிறோமா? தலையில் தாழ்ந்து நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரையும் கரங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. ஏலி சொல்ல வார்த்தையின்படி, அவர் கர்த்தர் தமக்கு பார்வைக்கு நலமாடு செய்வார் என்ற வார்த்தையின்படி, நீங்கள் கடவுளுங்கிறதை, நீங்கள் அன்புள்ள தெய்வம்ங்கிறத மனசில் வச்சு இல்லை ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க நான் கேட்கலாமா? எத்தனையோ விதமான குடும்பத்தில் பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்தில் போராட்டம், பிசாசு கெரிச்சிக்கிற சிங்கம் போல் யார் விழுந்தாலாமோ சொல்லி வகை தேடி எத்தனையோ குடும்பத்தில் வாழ்க்கையை அணிச்சிக்கிட்டு இருக்கான் பிசாசு. எத்தனையோ குடும்பங்களில் நடக்க முடியாத வாழ்க்கை, பார்க்க முடியாத காரியங்கள், எத்தனையோ குடும்பங்களில் தருத்திரங்கள் நடமாடிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே, என் குடும்பத்தில் எனக்கு மட்டும்தானே வேதனை, எனக்கு மட்டும்தானே கஷ்டம்னு சொல்லி எண்ணக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்க்கிறார். உன் தருத்திரத்தை மாற்றக்கூடிய தெய்வம் ஒருவர் உண்டானா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. வறுமை மாற்றக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. உன் பேர் என்ன பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனிதபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தையின்படி இந்த கொரோனா போல கொடூரமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், எத்தனை விதமான கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், வீட்டுக்குள்ளே அடைபட்டு கொண்டு வேலை கிடைக்கல, பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்க ஆகாரம் கொடுக்க வழிகளும் சொல்லி அழுதுகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். எலியாவை போஷித்த தெய்வம் ஒரு காகையின் மூலமாக, காக்கத்தின் மூலமாக காலையிலும் மாலையும் லட்சத்துடையும் எல்லாத்தையும் கொடுத்த தெய்வம் உன்னை ஆஸ்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதில் நோக்கி பார்க்கலாமா? நீங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இவற்றைகளை பாதுகாத்து வழியெடுத்த கிருபிகளுக்கு நன்றி ராஜா. ஏலி சொன்ன வார்த்தைபடி, அவர் கர்த்தர் பார்வைக்கு நலமாடு செய்வார் என்ற வார்த்தையின்படி, நீ கர்த்தர் ஆண்டவரே, உடைய பார்வைக்கு நலமாடு செய்கிறீர் ஆண்டவரே, அதை மனதிலே வைத்து வாழ கிருபை தாங்க. எல்லா நிலையிலும் வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. தரித்திரத்தோடு வாழப்பிள்ளைகள் வாழ்க்கையில் தரித்திரத்தை எடுத்து போடுங்க. வியாதி நடுவில் எடுத்து போடுவேன்னு சொன்னீர் சாமி. எகிப்திற்கு வர பண்ணின கொடிய ரோகம்னு அனுபவிச்சின வார்த்தையின்படி, இந்த பிள்ளைக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த காரிய விடுதலை தாங்கப்பா. ஜோஷ்வா டிவி நிறுவனத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே, ஒரு ஆண்டு ஆண்டவரின் பிள்ளைகள் கழிக்க முடியாத கிருபை தாங்க ஐயா. வந்தீங்க, எத்தனையோ போராட்டத்தை மத்தியிலும் கஷ்டத்து மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் ஆண்டவரின் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாத கிருபை தாங்க ஐயா. செய்தியை கேட்டுக்கிற ஒவ்வொரு மக்களையும் விசேஷித்த கரம் கொண்டு காத்துக்கொள்ளுங்க, தாங்குங்க, பலப்படுத்துங்க. இயேசு நினை நாமத்தில் ஜெயங்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.